காணாத தீபம் ஒன்றே உன் கண்கள் காட்டிடுதே. பெஸ்ட் ஹோட்டல் டீல்ஸ் வாங்குறதுல இருந்து டேயை பிளான் பண்றதாகட்டும், லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதாகட்டும், ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you're special when you're with GT Holidays. என்னங்க இது, நம்ம பிரம்மாண்ட படம் இயக்குனரான சங்கர் அவர்களுக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் தான் இப்போ வந்து கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெலுங்குல ஒரு படம் வந்து பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, ராம்சரண் அவர்களை வச்சுட்டு அவங்களுடைய 15வது படத்தை. ஸோ இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிஷ் அண்ட் தில்ராஜ் அவர்கள் இவங்க தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னு, நம்ம ராம்சரண் அவர்கள் இப்போதான் ட்ரிப்புலார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் பாஸ்டர் ஹிட் மூவி வந்து கொடுத்துருந்தாரு. அதைத் தொடர்ந்து அவங்களுடைய ஃபாதரான சிரஞ்சீவி அவர்கள் கூட சேர்ந்து ஆச்சாரியா அப்படின்னு ஒரு படம் வந்து நடிச்சிருந்தாரு. அந்த படம் ரிலீஸ் ஆகி ரொம்பவே வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இதனால வந்து பாத்தீங்கன்னா ராம்சரண் அவர்களுடைய மார்க்கெட் இப்போ வந்து கொஞ்சம் லைட்டா வந்து டவுனா இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம சங்கர் அவர்கள் ராம்சரண் அவர்களை வச்சு இயக்கிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த படத்துக்கான ப்ரொடக்ஷன் வேல்யூ இப்போ வந்து கம்மி பண்ணிட்டாங்களாம். அதாவது இப்போ ராம்சரண் அவர்களுக்கு மார்க்கெட் லைட்டா வந்து டவுனா இருக்கு, ஸோ ப்ரொடக்ஷனை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க, இந்த மாதிரி தேவையில்லாத செலவெல்லாம் வந்து பண்ணாதீங்க, எல்லாத்தையும் வந்து பட்ஜெட் குள்ள வந்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை வந்து கிளம்பி இருக்கான். இதனால நம்ம சங்கர் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படின்றது வந்து தெரியல. ஏன்னா அவருடைய பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது எப்பவுமே வந்து பெருசாதான் இருக்கும், அது ரொம்பவே தரமா இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ இந்த நேரத்தில், அதாவது கடைசியா வந்த ஒரு படம் வந்து நல்லா போகல அப்படின்றதுனால இப்போ இந்த படத்தோட பட்ஜெட்டை வந்து குறைக்கணும், எல்லாத்தையும் கம்மி பண்ணி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இருக்கிறதுனால நம்ம சங்கர் அவர்கள் வந்து என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படின்றது வந்து தெரியல. ஆல்ரெடி இந்தியன் டூக்கே வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து வெடிச்சிட்டு தான் இருந்துட்டு இருந்தது பட்ஜெட்னால. இப்போ அகைன் வந்து பாத்தீங்கன்னா ராம்சரண் 15 இந்த படத்துக்கும் இந்த மாதிரியான ஒரு இஷ்யூ நடந்ததுனால நம்ம சங்கர் அவர்கள் பிரம்மாண்ட இயக்குனர் அவர்கள் அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா வந்து பாத்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து சுத்திட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களே, இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்லையும் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரி சினிமா உலகம்ல நடக்கிற சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸை கேட்க நம்மளுடைய சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சில கெட்டப்ஸ் வந்து டிசைட் பண்ணும், வேணாம் இது இது ரொம்ப கரெக்டாக இருந்தார் அஜித் சார். அதில் நான் கொஞ்சம் ஓவராக போனால் கூட பிடிச்சிடுவார், இது எதுக்கு வேண்டாம் சார் ஒன்றுவார். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு அந்த கோர்ட்டு கிட்னாப் ஜட்ஜு கிட்னாப்பிங் அப்போ ஒரு லெப்பர்சியாக அவர் வருவார், அங்கே லெப்பர்சி மேன் கிட்டே யாரும் வரமாட்டாங்கல்ல, அதனால் அவனை யாரும் ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்கன்னு ஒரு லெப்பர்சி மேன் தான் அங்கே இருக்கான். இருந்து அவன் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஜட்ஜை வந்து தூக்குறான், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணியிருந்தோம். எல்லாமே ஓகே. கடைசியாக சார்கிட்ட போய் சொல்கிற சக்ரவ் சார் ஒன்றும் சொல்லலை, அவர் எல்லாம் அக்செப்டர் தான். சக்கர இவர்கிட்ட சொல்கிறப்ப தான் இப்போ டவே டேஸில் அதெல்லாம் கிளியர் ஆகிடுச்சு, இன்றைக்கி தான் லெப்பர்சன்னு ஒன்று கிடையாது. ஸோ அது சொல்லணுமா, அப்படி ஒரு பர்சன் இருக்காங்க அதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணுமா, வேணாம் பார்ப்போம் அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் தான் சரி அதை என்னவா மாற்றலாம்னு சொல்லிட்டு ஒரு புலி மீசை வச்ச ஒரு பூனை கண்ணு உள்ள ஒரு கேரக்டர் உள்ளே நுழையுது, அதுவும் ஒரு லாயர் வேஷத்துலேயே நுழையுது, அப்போ சந்தேகம் வராதுன்னு அப்புறம் 11th வரில் மாற்றணும், மாற்றி அதுக்கேற்ற மாதிரி டைலாக்ஸ் எல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் எடுத்தோம். ஸோ கெட்ட பொறுத்தவரையில் அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததே அதுதான்.